நெல்லை கல்குவாரி விபத்தில் உயிரிழந்த லாரி கிளீனர் முருகன், ஜேசிபி ஆபரேட்டர் செல்வம் ஆகியோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அடைமிரிப்பான் குளம் கிராமத்தில் இயங்கி வந்த தனியார் கல்குவாரியில் கடந்த 14ஆம் தேதி பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் 6 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். 8 நாட்களாக நடைபெற்று வந்த மீட்புப் பணிகளில் இதுவரை 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 4 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது உடல்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் செல்வகுமாரின் உடல் ஏற்கனவே உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில், மீதமுள்ளவர்களில் லாரி கிளீனர் முருகன், ஜேசிபி ஆபரேட்டர் செல்வம் ஆகியோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக இருவரின் குடும்பத்தாரிடமும் அரசு அறிவித்த தலா 15 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வழங்கியது குறிப்பிடத்தக்கது.